ஹே கைஸ் அண்ட் வணக்கம் மாமிஸ் வெல்கம் டு மிஸ்டர் அப்புக்குட்டி சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நானும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் நிறைய இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னோட சேனல் நிறைய பேரண்ட் டிப்ஸ் அண்ட் உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் தமிழில். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ரைட், இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்கூல் சீரீஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்கூல் செட்டில் ஆயாச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு ஸ்கூல் போகிறாங்க. பட் நடுவில் இந்த சாட்டர்டே சண்டே வருதே, லீவ் வருதே, அதுக்கப்புறம் திரும்ப மண்டே அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இன்ஸ்டாலேயும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து இனிஷியல் டேஸில் வந்து என்னோட குழந்தை வந்து ஸ்கூல் போகலை, செட் ஆகலை. பட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தோம், உங்களோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் செட் ஆகிட்டாங்க. பட் ஒரு வாரம் ஃபுல்லாக போகிறாங்க அஞ்சு நாள். பட் சாட்டர்டே சண்டே வருது, திரும்ப மண்டே வந்து ஸ்கூலுக்கு அவங்கள வந்து அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இதனால் வந்து மண்டே கூட லீவ் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி பாசிட்டிவ் அப்ரோச்சில் நம்ம குழந்தைங்கள சாட்டர்டே சண்டேக்கு அப்புறமும் மண்டே ஸ்கூல் அனுப்புறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அவங்க மண்டே அடம்பிடிக்கிறாங்க போகிறதுக்குன்னா இதில் வந்து நம்மளோட தப்பு வந்து ஒரு 50% இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன நம்ம தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எஸ் ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட க்வெஷ்சன்ஸ்லேருந்து நான் வரேன். சாட்டர்டே சண்டே அடம் பிடிக்கிறாங்க, அதனால நான் மண்டே லீவ் போட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சாட்டர்டே சண்டேவும் லீவ் தான், மண்டேவும் ஒரு லீவ் தான். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்ன அந்த மாதிரி சொல்கிறீங்க பசங்களுக்கு அப்படின்னா, ஓகே நம்ம அடம் பிடிச்சா மண்டேவும் மண்டே அவங்களுக்கு வந்து டே இந்த டேஸ்லாம் வந்து மேபி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே சொல்லுவாங்களே தவிர, இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒன்று வருது. ஸோ அப்படி லீவ் போடணும், 24 hours இருக்குன்றது அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியாத வயசு. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அடம் பிடிச்சா ஸ்கூல் லீவ் போட்டுருவோம் அப்படின்ட்டு நம்ம போட்டுருவோம். பட் அவங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா, ஓகே நம்ம அடம் பிடிச்சா இன்றைக்கி லீவா அப்படின்னு நினச்சி எல்லா டைமும் அடம் பிடிப்பாங்க. சம் கேசஸில் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்ட்னருக்குள்ளே பேசிக்கிறோம், இல்லை வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே பேசிக்கிறோம். என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ஃபீவராக இருக்குது, இப்போ கோல்டாக இருக்குது, ஸோ நம்ம லீவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இதை வந்து குழந்தை பேக்கிலேருந்து கேட்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நமக்கு கோல்டுனா லீவ் போடுவாங்க, ஃபீவர்னால் லீவ் போடுவாங்க, ஸ்டொமக் பெயினாக லீவ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஃபீவர் வந்துடணும், எனக்கு கோல்டு வந்துடணும் இப்படின்ட்டு. ஸோ அவங்க மைண்டில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்னா, நமக்கு இதெல்லாம் வந்தால் லீவ் போடுவாங்க, நம்ம அடம் முடிச்சா லீவ் போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதையும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்டை யோசிச்சு பாருங்களேன். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போவோம், நம்ம மைண்ட் எப்படிக்குள்ள வச்சா, எப்படா ஃப்ரைடே வரும், எப்படா சாட்டர்டே வரும், காலையில் எழுந்து சமைக்க வேண்டியதில்லை, லஞ்சு வந்து பேக் பண்ண வேண்டியதில்லை, இவங்களை கிளப்ப விட வேண்டியதில்லை, ரிலாக்ஸாக தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வரும். இது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்க மாட்டீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, எனக்கு எப்படா சாட்டர்டே வரும்னு இருக்குங்க, நான் வந்து வெளியில் போனான்னு பார்க்குறேன், நல்ல தூங்கி நான் வந்து சாட்டர்டே சண்டே ஆரம்பிச்சுன்னா யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் நல்லா தூங்கி எழுதியிருப்பேன், தப்பே இல்லை. சாட்டர்டே சண்டே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம சமைக்காமல் இருக்கலாம், இதெல்லாம் வந்து தப்பு இல்லை, நமக்கு அது தேவையான விஷயமும் கூட அந்த டைம் வந்து. பட் இது நீங்கள் வந்து குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் வெளிப்படுத்துறது இல்லை, உங்களே அறியாமல் நீங்கள் வெளிப்படுத்துறது கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வெளிப்படுத்த வேணாம்னு சொல்கிறேன். இப்போ சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லை, இந்த மாதிரி வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு தூங்கி எழுந்திருக்கலாம், அவங்களுக்கு எப்போ எழுந்திருக்கணுமோ எழுந்திருக்கலாம். அது வந்து அவங்கள்ட்ட சொல்ல வேணாம், இன்றைக்கி நான் சாட்டர்டே சண்டேன்றனால தான் நான் லேட்டாக எழுந்திருக்கிறேன் அப்படி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்னா, ஸோ இப்போ சாட்டர்டே சண்டேன்னா என்ஜாய்மெண்ட் டே, ஜாலி டே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதை மாதிரி நம்ம இந்த தாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து ஸ்கூலில் விட்டு வெளியில் வரும்போது ஜாலி, நாளைக்கு 2 days leave,
நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சாட்டர்டே சண்டே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நம்ம சொல்லிடுறோம் குழந்தைங்கள்ட்ட. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ ஸ்கூலுக்கு போகிற நாளெல்லாம் வந்து ஜாலி கிடையாது. நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம், ஸ்கூலில் போய் ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு, நம்மளே ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, ஜாலி என்ஜாய் பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கூல் கிடையாது, ஸ்கூல் லீவுன்ற வேர்டே வந்து நிறைய இடத்துல சொல்லிடுவோம். நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே, நம்ம வந்து ஜாலியாக வெளியில் போகலாம். நாளைக்கு ஸ்கூல் லீவாக நம்ம வந்து மாலுக்கு போகலாம், நம்ம நாளைக்கு அவுட்டிங் போகலாம், இப்படி சொல்லுவோம். போங்க, தப்பு இல்லை. ஸ்கூல் லீவுனால தான் நாளைக்கு போக போகிறோம், ஸ்கூல் லீவுனால தான் நாளைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம், ஸ்கூல் லீவுனால தான் நாளைக்கு நிறைய நேரம் தூங்க போகிறோங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லாவே யோசித்து பார்க்கலாம். நம்ம இது வந்து பேச்சு வழக்கில் இது நமக்கு வரும் தான், பட் இதை வந்து அவங்களுக்கு எப்படி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரைடே முடிஞ்சதுன்னா ஸ்கூல் லீவு. ஸோ ஸ்கூல் போகிறதுங்கிறது வந்து அம்மாவுக்கே கஷ்டமாக தான் இருக்கு போல். அதனால தான் அம்மாவே இவ்வளோ எக்ஸைட் ஆயிடுறாங்க. நீங்கள் வந்து தர்ஸ்டே அன்னைக்கு போயிட்டு இல்லை மண்டே போயிட்டு, வா மண்டே வந்துருச்சு, ஃபைவ் டேஸ் ஸ்கூல் போக போகிறோம் ஜாலின்னு சொல்லியிருக்கீங்களா, சொல்ல மாட்டீங்க. அப்படியே நம்ம வந்து ஃப்ரைடே மட்டும் சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு எப்படி தோணும், அப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அம்மாவே கஷ்டப்படுறாங்க போல். அப்போ ஸ்கூலுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நம்ம போகிறோம், இதில் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கோ போகலை, போய் ஆகணுமேன்ற ஒரு ஃபோர்ஸில் தான் போகிறோம். அம்மாவும் அந்த ஃபோர்ஸில் தான் இருக்காங்க போலங்கிற தாட் அவங்களுக்கு வரும். ஸோ இவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்போ டியூ, எப்போ சாட்டர்டே வரும், எப்போ சண்டே வரும்னு தான் வெயிட் பண்ணுவாங்களே தவிர, இந்த ஃபைவ் டேஸும் வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அவங்க வந்து படிக்கிறாங்களோ கற்றுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஃபைவ் டேஸுமே எப்போ சாட்டர்டே சண்டேக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. சாட்டர்டே சண்டேனா என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காமிக்கிறத விட, நார்மலாக ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்கூலில் விட்டு கூட்டு வரீங்களா, ஓகே, எப்பயும் போல ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேங்கிறனால உங்கள் குழந்தைய 10 மணி வரைக்கும் தூங்க வைக்கிறது, மண்டே அன்னைக்கு காலையில் 7:30 எழுப்புறதுன்றது வந்து அவங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சு. நீங்கள் சொல்லி காமிக்கலனா கூட, நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே பிடிச்சிருக்குனா அதுக்கு இந்த ரீசனும் இருக்கும். சாட்டர்டே ஆனால் ரொம்ப நேரம் தூங்க வைக்கிறது, நிறைய நேரம் டிவி ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறது. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்க்ரீன் டைம் கொடுக்க தப்பு இல்லை, பட் எல்லா நாளுமே ஸ்க்ரீன் டைம் ஒரே டைமுக்கு தான் கொடுக்கணும். 1 hour 2 hours கொடுக்குறீங்கன்னா அந்த டைமுக்கு தான் கொடுக்கணும். சாட்டர்டேன்றாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 hour எடுத்துக்கோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கே ஒரு ஆசை வந்துடும். நம்மளோட மைண்டை எப்போ இருக்குன்னு யோசிப்பாங்க, நம்ம ஜாப் போகிறோம் இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஜாப் போகிறாருன்னா அவங்களுக்கே வந்து எப்படா சண்டே வரும்னு இருக்குல்ல. ஸோ நம்மளோட இவ்வளோ மெச்சூரான நம்ம ஏஜுக்கே இப்படி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட பார்ட், பெரிய பார்ட் என்ன அப்படின்னா, இந்த இதுதான் சாட்டர்டே சண்டேனா என்ஜாய்மெண்ட் டே அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு காமிக்கக்கூடாது. சாட்டர்டே சண்டே சப்போஸ் அவங்க கேட்குறாங்க இன்றைக்கி ஏன் லீவ் விட்டாங்கன்னு கேட்குறாங்கன்னா, ஓகே இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லீவ் விட்ருக்காங்க, இன்றைக்கி வந்து ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக லீவ் விட்ருக்காங்க, இன்றைக்கி வந்து 1 week என்ன படிச்சுங்களோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு லீவ் விட்ருக்காங்க, இன்றைக்கி மேமும் லீவ் எடுத்திருப்பாங்க, மேமும் போய் உங்களுக்கு மண்டே டியூஸ்டே என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதுக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் வந்து அவங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும். சாட்டர்டே சண்டேனா படிக்கக்கூடாது அப்படின்னு இல்லாமல், சாட்டர்டே சண்டேவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும், நம்ம எப்போ எப்போ சாப்பிட்றோமோ அந்த டைம் தான் சாப்பிட்ணுங்கிற ஒரு ரொட்டீன் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். சாட்டர்டே சண்டேனா என்ஜாய் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு இல்லாமல், நீங்கள் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ன உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறீங்களோ சாட்டர்டே சண்டேவும் அதே கொடுங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது தப்பு இல்லை. மண்டே மார்னிங் எழுந்ததோ இன்றைக்கி மண்டேவான்னு கேட்பாங்க, போக மாட்டேன் நடைமுடிப்பாங்க, இல்லைம்மா இன்றைக்கி மண்டே, அம்மாவும் ஒர்க் போகணும், அப்பாவும் ஒர்க் போகணும், நீங்களும் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம இருப்போம், சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வந்து லீவ் எடுத்துக்கலாம், லீவ் கொடுப்பாங்க ஸ்கூல்லே, நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்ம எந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அவன் வழிய ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 months நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த சாட்டர்டே சண்டேவோட ரொட்டீனுக்கு வந்து செட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களே கேட்பாங்க சாட்டர்டே சண்டே லீவா அப்படின்ட்டு. ஸோ லீவு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு பூரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. என்ஜாய் பண்ணாலும் மண்டே ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஒரு தாட் அவங்க மைண்ட்குள்ளே வரும். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து இந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறோம். வீக்கெண்ட் வீக் லீவ் இது வந்து சாட்டர்டே சண்டேக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் நடுவில் வந்து ஒரு அன்னைக்காக ஒரு நாள் ஒரு ஓணம் வரலாம், தீபாவளி வரலாம்,
லீவுனா கூட அதுக்கும் அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு ஃபெஸ்டிவல். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக ஸ்கூலில் வந்து நமக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு ஜாலி, நாளைக்கு லீவு, நாளைக்கு தீபாவளி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இதில் என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ஜாய்மெண்ட் இல்லை, ஒரு ஜெயிலில் போய் அனுப்புகிற மாதிரி தான், இல்லை பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி தாங்கிறது அவங்க மைண்டில் சொல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன் மண்டே அன்னைக்கு அவங்க வந்து எழுந்து அழகிறது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரொட்டீனுக்கு செட் ஆகிடுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. மறக்காமல் ஒரு லைக்காவது அட்லீஸ்ட் போடுங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் வந்து எனக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். நீங்கள் எழுதுகிற ஒரு கமெண்ட்டுமே எனக்கு பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறது எல்லாரும் ஓகே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.